கால் பகுதி அதாவது இங்க இருக்கு கால் உடலை இரண்டாக பிரித்தீங்கன்னு வைங்க இடையில வரக்கூடிய இந்த இடுப்புக்கு பெரிய இடை இந்த கால் பகுதியும் இடையும் தொட்டு கொண்டுகிற இடத்துக்கு பேர் தான் தொடை முதலில் உடல் கீழே விடுகிற போது முட்டுகிற இடத்துக்கு பேர் முட்டி சாப்பிடுறவங்களாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும் வா இரு அதான் வயிறு இதமான அன்பான அப்பா அம்மா நண்பர்களின் நினைவுகளாம் இருப்பதால் இதயம் மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும் அதனால இது பேர் தலை தலைவனையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து தலைவனுக்கு மேல ஒண்ணும் இல்லை முடிச்சுக்க அதனால அது பேர் முடி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவனால் கன கச்சிதமாக படைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு உலகம் ஒரு பெரிய கைத்தறிஞர் கொடுத்து உற்சாகமா இருக்கு இதுல மாதிரி சொல்லலாம் யாருமே இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லையே லேப்டாப்லயே கம்ப்யூட்டர்லயே ரெண்டு கார்லயே பெரிய வீடுலயே உங்ககிட்ட நீங்க இருக்கீங்க இங்க காலேஜ்ல நான் படித்த பேட்ச்ல அனைவரும் 100க்கு 100 வாங்கும் பொழுது நான் மட்டுமே 5-6 இப்படி மார்க் வாங்கிட்டுறேன் ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை அதிகம் நான் காத்துறது ஒரு நாள் வரும் ராஜ்மோகன்னா யாரும் இந்த காலேஜுக்கு 2000 பேர் காட்டும் நான் காத்திருந்தேன் அந்த நாள் வந்தது அந்த 4 பேர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஆஹா சின்ன வயசுல இருந்து பேச்சு புட்டி கவிதை புட்டி ஓவிய புட்டி எல்லாம் கலந்துருக்கோமே 10 பேர் வந்திருப்பாங்க போய் கலந்துக்கலாம் எப்படியாவது ஒரு பரிசு வாங்கிடலாம்னு ஆசையா போய் பார்த்தா அன்னைக்கு 68 பேர் வந்திருந்தான் படிக்கிற பசங்க படிப்புல விட மாட்டாங்க தெரியுமா கல்ச்சுரல் வருவானுங்க மியூசிக் வருவானுங்க ஸ்போர்ட்ஸ் வராங்க என்னைக்காவது நாங்க படிச்சிருக்கோமா இல்ல அவங்க ஆனா படிக்கவே இருப்பானுங்க ஸ்போர்ட்ஸ்க்கு இருப்பாங்க நான் பார்த்தேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்தாங்க என் நம்பர் 45 எனக்கு 44 பேர் பேச போறான் நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க என்ன பேசுங்க ஐ வில் டாக் அபவுட் ஐயா அப்துல் கலாம் எப்படியும் பரிசு கிடைச்சிடும் நீ உட்கார்ந்து அன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசுற 44 பேர் அப்துல் கலாம் பத்தியே பேசினாங்க இதுக்கு மேல அவரே வந்து பேசினாலும் பிரைஸ் தர மாட்டாங்க இங்க கூட நிறைய குழந்தைங்க பிரைஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா அந்த பேச்சாளர்கள்லாம் மேடைக்கு வந்தவுடனே நீ பேச மாட்டாங்க மேல வந்தவுடனே எல்லாருக்கும் புரியுறவங்களாம் பேச மாட்டாங்க அப்படி அந்த ரூம்ல 10 பேர் தான் போனா எப்படி ஆரம்பிப்பாங்க தாமரை கூட இருக்கும் நட்பு அவர்களே பயமா இருக்கும் இந்த பையனா வீட்டுல சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் என்ன எப்படி கேட்பான் அம்மா ரசத்தை எடுத்து வந்து அம்மா ரசத்தை மூச்சுல ஊத்தி போயிருவாங்க ஏன் அப்படி கத்துற நான் முடிவு பண்ணிட்டேன் கத்த கூடாது யாரா வந்தேன் அப்துல் கலாம் பத்தி பேச முடியாது ஸ்பாட்ல ஒரு டாபிக் கொடுத்தாங்க ஏதோ மா மனிதர் அப்படிதான் வந்திருக்குது என்ன பண்ண வேகமா அப்துல் கலாம்ல இருந்து என்னுடைய டாபிக்கை காந்திக்கு மாத்திக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்து படிச்சது நாம ஏறவங்க தாமரை கூட சாப்பிட்டு குடி ஜூஸ் அப்படிலாம் பேச கூடாது அப்படின்னு பண்ணேன் வேற எப்படி பேசுறது இப்படி ஆரம்பிச்சேன் ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது ஜட்ஜு நிமிந்து பார்த்தார் யார் இந்த லூசு ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா ரயிலுக்குள் இருந்த இந்திய இடங்களின் கண்களில் கருத்திருந்தது ஆனால் வேடியோ கருத்திருந்தது கையில் முதல் வகுப்பிற்கான டிக்கெட் இருந்த போதும் கூட அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்திற்காக கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள் கீழே விழுந்த இடத்தின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தி அண்ணா அப்பதான் கண்டுபிடிச்ச இந்த உலகத்துல வாயால வடை சுட்டு படைச்சுக்க முடியும் என்பதை அப்போதுதான் கண்டுபிடிச்சேன் ஒரு ஃப்ளோல அப்படியே வர தென்னாப்பிரிக்கா தில்லையாடி வள்ளியம்மை சுதந்திர போராட்ட பாகம் இந்தியாவுக்கு வராது காந்தி காங்கிரஸில் சேர்கிறார் அண்ணல் அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பண்டிதர் நேரு வட்டமேசி மாநாடு சுதந்திர போராட்ட நிதி இன்னொரு பக்கம் உப்பு சத்தியாகிரகம் அதே வரிசையா கடகட கடகடன்னு சொல்லிக்கிட்டே வரேன் பின் ட்ராப் சைலன்ஸ் எல்லாரும் இதையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அசந்துட்டாங்க 47 ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பாய்ப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன் 3வது வருஷத்துக்கு ஒரு தங்கச்சி துப்பட்டா வச்சுட்டு அழுகுது என்னமா இந்த அண்ணன் பேசுறாரு சுதந்திர போராட்ட வீரரா இருப்பாரு முடிவு பண்ணிங்க நமக்கு தான் முதல் பரிசு அப்படியே வரிசையை சொல்லிக்கிட்டே வரும்போது 1948 ஆண்டு மனிதர் ஒரு மாமனிதர் மாணிக்கம் மகாத்மா காந்தியடிகள் யான மண்டபத்தில் இருந்து வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோட்ஸை பெருமாறு வேகமா பேசும்போது அது ஒரு பிரச்சனை துப்பாக்கியை தூக்கி கொண்டு கோட்ஸை பெரு மறந்து போச்சு கீழே இருந்தாலும் என்னுடைய சாரு சுடுற துப்பாக்கியை தூக்கி கொண்டு எக்ஸாம் நாம் யாருமே கையை துப்பாக்கியை தூக்கி கொண்டு கண்ணப்படி யோசிக்கிறேன் என் மனசு சொல்லுது ஏ பொண்ணவ
மாட்டாங்க. திரும்ப கேட்கிற சரிடா கோணம் கொண்டது கோயில் சமயம் கோப்பல் சமயம் தெரியல. துப்பாக்கியை தூக்கி கொண்டு கடவுடன் வருது, வேர்த்து கொட்டுது, யாருமே கைப்பற்றவில்லை, எப்படி முடிப்பது என்று தெரியவில்லை. என் வாழ்க்கை கடைசி வாய்ப்பு, ஒரு 18 வயசு பையன் வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு, யாருமே கைத்த அப்படியே இறங்கிட்டேன். அந்த வயசுல அவ்வளவு பெரிய தோல்வி வந்தா ஒரு பையன் என்ன முடிவு எடுப்பாங்க? தப்பான முடிவு. மனசு உடைஞ்சு போய் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போய் எங்க காலேஜ் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். நமக்கு சாப்பாடு முக்கியம், ஒன்று ரெண்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். போட்டி முடிந்தது, இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, நல்ல ஜட்ஜ் ஆனால் நீங்க வந்தீங்களா, எல்லாரும் நல்லா பேசுங்க, மாணவிகள் நல்லா பேசுறாங்க, பசங்க எப்படி பேசுறாங்க. அதுல ஜட்ஜ் சொல்றாரு, கடைசியா பேசுறவங்கல இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் ராஜமோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு வரிசையா கட 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 சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில காந்தி செத்து போன துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனா பாருங்க. அவனுக்கு பரிசுனால அதிர்ச்சியில பப்ஸ் அப்படியே முடிஞ்சிட்டேன். நம்ம தொகுப்பாளர் மாதிரி தான் கத்துறாங்க, ராஜமோகன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும் கத்துறாங்க, ஓடுறேன் வாயை தொடச்சுக்கிட்டு வேலை பார்த்தா நின்றுட்டு இருக்காங்க. தப்பு தராங்க, சர்டிஃபிகேட் தராங்க, கையை தராங்க, அப்படியே எல்லாருமே வாங்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து சாரை கேட்கிறார், ஏன்பா ஏன் எங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் சொன்னேன் சார் தொண்டை அடைக்குது சார். அதுக்கு அவரு, ஏன்பா காந்தி அப்ப சட்டம் துக்கம் இன்னமும் தொண்டை அடைக்குது. நண்பர்களே, ஆனால் அடுத்த நாள் அதிகமாச்சு. அதற்கு முதல் நாள் வரை நான் வந்து ஒரு புவர் ஸ்டூடெண்ட், யாருமே மதிக்க மாட்டாங்க. நடந்து போனால் எங்கள் ஹாஸ்டலில் ஒரு நாய்க்குட்டி